இன்றைக்கு நாட்டிய விழாவிற்கு வருகை தந்துள்ள பெரியோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் வணக்கங்கள். சின்ன வயதிலிருந்தே காலுக்கு சலங்கை கட்டி நடராஜர் பாத பூஜைகள் செய்து அநேக சபைகளில் பரதமாடிய குமாரி சைலஜா இன்று நம் நகரம் வந்து சாஸ்திரிய நடனம் புரிய வந்திருப்பது நமது மாநகரம் செய்துள்ள அதிர்ஷ்டம் என மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய கலாராணி சைலஜாவிற்கு நாட்டிய மயூரி என விருதளிப்பதும் நம் பூர்வ ஜென்ம பாக்கியம் என நினைக்கிறேன். சார் செருப்புங்க
பிரமாதமாக பரதமாடி சபையை மகிழச் செய்த நாட்டிய மயூரி குமாரி சைலஜா நடனம் பிரமாதம். The most exciting performance in the city given by குமாரி சைலஜா. அப்புறம் இத பத்தியா எங்க ஊர் வந்ததுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் எல்லா பேப்பர்லயும் பிரமாதமா விமர்சனம் வந்திருக்கு. உங்க அம்மா இங்க வந்து பாத்திருந்தா மை டியர் கிஷோர் யூ ஆர் கிரேட் மை பாய்னு சொல்லிருப்பாங்க. என் மகள் சௌபாகியவதி சைலஜாவை சிரஞ்சீவி கிஷோர் என்பவருக்கு நல்ல நாளில் திருமணம் செய்து தர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப நானும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிருப்பேன். எனக்கு எதுவும் இல்ல ஓகே இல்ல ஐம் சாரி. என்ன கோபம் இப்போ என்ன இது நாட்டிய சாஸ்திரத்துக்கே கலங்கமா என் நாட்டியம் கூத்தும் சுமானமுமா நடராஜருக்கு அவமானமா ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி சைலு சைலு ப்ளீஸ் ஐ சே கிவ் மீ மை டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஹியர் மீ நோ இத எழுதுனவன சும்மா விட மாட்டேன். உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அழ வைக்கிறேன். எவன் எழுதுனது எவனோ பாடுவா சரி மாமி இல்ல மாமி ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே வந்துறேன். கமான் ஆ ஆ என்ன எழுதி இருக்க எழுதும் போது நினைவோட தான் எழுதி இருக்கியா? ஓ இவன் தானா ஏண்டா இடியட் கையில பேனாவும் பேப்பரும் இருந்துட்டா கண்டபடி எழுதுறதா? ஏய்யா கிஷோர் சார்னா யாருன்னு நினைச்சேன். நம்ம ஆடிட்டர் மகன் அவரை பத்தி தெரிஞ்சிக்காம கண்டபடி எல்லாம் எழுதி இருக்கே உளறக்கா. அசல் சாஸ்திரிய நடனம் தெரிஞ்சு எழுதுறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நீ என்ன பரத முனிவர மரியாதையா சைலா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி இல்ல உன் கால் கண்டே உடச்சு வீதியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை. எங்க பாத்ரூம் கேடா இடியட் கோட் அபாலஜிஸ்ட் சார். இந்த சரணத்துக்கு நேற்று என்ன அபிநயம் பிடிச்ச யூ பாலோ கமான் சாஸ்திரிய நடனமா? இல்லையா? எந்த சம்பிரதாயம்? எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இத பரதநாட்டியம்னு சொல்லுவாங்க. இப்படி பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் ஆறு காலங்களும்
This is Kathak. यतो मनस्ततो भावः यतो भावोस्ततो रसः कण् मनस् भाव तेयर कलयोडे कलंदिरकणु अपता रस सिद्धि करियु ओं कण् पार्वयाळर्गळ मेल मनस् अवंग अडिक्क पोर अप्लास् मेल आस कडैक्क पोर पट्टंगळ नाट्य मयूरी வணக்கம் சார். ஒரு வேலை பொறுப்புன்னு இருந்தா உருப்படுவேன்னு அவங்க காலை இவங்க காலை புடிச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா நீ செஞ்ச மரத்தனத்துக்கு பண்ணலான்னு தெரியுமா தேவையில்லடா உனக்கு எதுவுமே தேவையில்லை இருமா இப்படி இருமி என்னடா சம்பந்தம் நீ அண்ணனா தம்பியா என்னடா உறவு நினைச்சோம் இனிமே உன்னால வர தொலை தாங்க முடியாது தாங்கற பொறுமையும் போயிடுச்சு இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது கலையாத நினைவு நான் விலகாத உறவு நான் சிதையேறும் போதிலும் மறையாத பந்தம் விலகாது நண்பனே நமதான ஸ்நேகம் இத்தனை அற்புதமான கவிதைய இந்த உலகத்துல ஒரு ஆளால தானே எழுத முடியும் சரி வா வீட்டுக்கு போலாம் என்னடா சொன்ன நீ
உனக்கு எனக்கு சம்பந்த இல்லையா? ஒரு நாளைக்கு தாண்டா அந்த நிலைமை வர்றோம். முட்டாள், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் தலைக்கு கொள்ளி வைப்ப பாரு. அப்பதான் அப்பதான்டா இது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்க வேண்டிதான். காந்துதுற வயிறு, வீட்டு கூட்டு போ. பரதநாட்டியம் கூச்சிப்படி கதைகளை எல்லாம் கத்துருக்கேன். இப்ப கதை தமிழ் பரதநாட்டியம் கூச்சிப்படி கதைகளை எல்லாம் தெரியும். இப்ப கதை கத்துக்கணும் இருக்கு என்கிட்ட. பேர பாலுங்க. என்னடா ஊமையாட்டம்? அவளுக்கு தெரியுது உனக்கு தெரியலையா? எனக்கு கதை கத்துக்கணும் போல் இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல, குரு கிட்ட சேவை செஞ்சு கடனை சீத்துக்கிறேன்னு சொன்ன. ஓகேன்னுட்ட. தெரியவா? சரி, அப்படியே மணிப்புரி, போஜ்புரி, ஒடிசி, அஸ்ஸாம், புத்தம், துஸ்தாம், குஸ்தாம் எத்தனையோ இருக்கே, அதையும் கத்துக்க. அதுக்கே உன் வாழ்க்கை சரியா போயிடும். சரிடா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலை. என்ன சீட்டு இது? திருக்கி வச்சிருக்கு, ஒண்ணும் புரியல. அம்மா சுமதே, இதுல என்னம்மா எழுதிருக்கு, படிச்சு சொல்லுமா. தயவு செஞ்சு வாடகை கேட்க வேண்டாம், கேட்டா தற்கொலை செஞ்சுக்க வேண்டி வரும். என்னது, என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசு கொடுக்காத என்ன தற்கொலை செஞ்சுக்கங்கிறாங்க? என்ன அவங்க தற்கொலை செய்யறது உனக்கு திருப்பா இருக்கா? நீங்க இல்லப்பா, நம்ம வாடகை கேட்டா தற்கொலை செஞ்சுக்குவேன்னு அந்த ஆள் இதுல எழுதி முதல்ல சொல்லக்கூடாது. இப்படி கூட மிரட்டுறாங்க அவங்க. இருக்கட்டும், அந்த சும்ப நிசும்பனுங்க வரட்டும், கைய கால ஒடிச்சிடுறேன். வாங்க. வந்துட்டேன். எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஆமா, தற்கொலை செய்திருக்கிறத பாக்கலாம். என்னங்க பண்றது, வேலை வெட்டி இல்ல, வேற வீட்டுக்கு போலாம்னா இதை விட குறைஞ்ச வாடகை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அந்த வீட்டுக்காரர் உங்க மாதிரி பொண்ணு இல்ல. என்னப்பா, அந்த சும்மனி சும்மனுங்க வந்தாச்சா? இன்னும் வரல. வந்தோன்னு சொல்லு, தற்கொலை பண்ணிடுறேன். தற்கொலை? சும்பனி சும்பனி யாரு? வேற யாரு? சும்பனிங்க நிசும்பம் அவரு. அவர் எங்க? கதக்கல சேர்ந்துட்டான். அவங்க அம்மா வந்தாங்க, இது வரைக்கும் இங்க காத்து இருந்துட்டு இப்பதான் ஸ்டேஷன் போனாங்க. கண்ணு பூத்து போற வரைக்கும் என்னதான் பார்த்தாலும் தண்டவாளமும் கைகாட்சி மருந்து தான் தெரியுமே தவிர வரமாட்டான், வரமாட்டான். நம்ம வந்தது அவனுக்கு தெரியுமோ தெரியாது. தெரிஞ்சா மட்டும் வந்துடுவானா? எந்த குட்டிச்சோடு பக்கத்திலயோ எந்த பாயரஞ்ச மண்டபத்திலயோ நாட்டி ஆடிட்டு இருப்பான். சாதனை. வரமாட்டான், வரமாட்டான். ஏறு ஏறு, வண்டி கிளம்ப போகுது, ஏறு. நீ சம்பாதிச்சு அம்மாவை நல்லபடியா வைக்கிறது விட்டுட்டு இந்த வயசுலயும் அவங்களை கஷ்டப்படுத்துறியாடா ராஸ்கல். பாலு, நீ ஏறு.
உடம்பு சரியில்லைன்னு சொன்னியம்மா உடம்பு பரவாயில்லப்பா மாமாதான் மருந்து வாங்கி தந்தாரு நீ இப்ப நல்லா இருக்கியடா வேலா வேலைக்கு ஏதாவது சாப்பிடுறியா நீதான் இவ்வளவு கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்ப்பா யாரும் கவனிக்க வேண்டாம் தானும் சலங்கை இருந்தா போதும் விசில் ஊதியாச்சு ஏறிக்கா அம்மாவும் ஜாக்கிரதை அடிக்கடி கடந்தாச்சு போடு ஐயோ என்னது என்ன ஆட்டாரணி
பாட்டு நல்ல பாட்டு கலையம்ச தொடர்ந்து நம்ம என்ன கலைய வளர்க்கிறதுக்கு படம் எடுக்கறோம் கலெக்ஷன் ஆகணும் தெரிஞ்சுக்கோ இல்லங்க இவனா ஒன்னு கம்போஸ் பண்ணிட்டு இவனா ஒன்னு ஆடி காட்டுறான் அதான் டைரக்டர் சார் கலவரப்பட்டு போயிட்டாரு நம்ம பிச்சர்ல டாப் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க டக்கரா ஒரு ஸ்டெப் கூட இல்லையே தப்பாடா சார் நான் கம்போஸ் செஞ்சது ஒன்னு இவன் ஆடுறது ஒன்னு சாஸ்திரம் தெரிஞ்சவன அசிஸ்டண்டா வச்சிட்டா இந்த தொல்லைதான் உங்க பேரு என் பேரு நம்ம டாப் ஸ்டார் பேரெல்லாம் பாழாக்கிட்டா அதுலயே நமது பிரஸ்டேஜ் சினிமா ஒரு கிளப் டான்ஸ் கூட இல்ல இந்த ஒரு பாட்டாவது வேண்டாம் கவலை வேண்டாம் அத மனசுல வச்சுதான் கம்போஸ் பண்ண எப்படி பண்ணுன ஞாபகம் இருக்கா ஆடி காட்டவா ஹீரோ ஹீரோயின் பாத்திரம் புனிதமான பாத்திரமா பாத்திரம் அழகெல்லாம் நமக்கு எதுக்குயா இது பாக்ஸ் ஆபீஸ் சினிமா டாப் ஸ்டார் லவ் சாங் ஊட்டி கொடைக்கனல் செத்து ஸ்டெப்ஸ் வேணும் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் பிகினிங் என்ன ஹீரோ ஹீரோயின் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஹீரோயின் பின்னால ஹீரோ ரெண்டு ஆவர்த்தனம் ஆவர்த்தனமா ஆவர்த்தனம் கோவர்த்தனம் எதுக்கு சார் டாப் ஸ்டார்ஸ் இருக்காங்க ஆவர்த்தனமே தெரியல ஹலோ முதல்ல டிங் 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 இருக்கலையா ஹீரோ பின்னால ஹீரோயின் ஹீரோயின் பின்னால ஹீரோ அப்படியே அவளை வளைச்சு கையில போட்டுக்கறான் மேல மேல வர்றான் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டில்ட் அப் கேமரா கண்டவனே வெண்ணிலும் கண்ணீர் கண்களில் தன்முகம் கண்டவனே பல விந்தைகள் செய்தவனே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே பூ முத்தம் தந்தவனே வந்தாய் கோபாலனே பூ முத்தம் தந்தவனே ஆஹா வா
வண்ணம் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே பூ முத்தம் தந்தவனே ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கண்ணீர் கண்களில் தன்முகம் கண்டவனே பல விந்தைகள் செய்தவனே ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கண்ணீர் கண்களில் தன்முகம் கண்டவனே பல விந்தைகள் செய்தவனே இப்படி டான்ஸ் பண்ணா பாட்டு ஹிட். இப்ப என்னங்க தியேட்டர்ல பாருங்க பணமா கொட்டும். டான்ஸ் பாட்டு இப்படி தான் எடுக்கணும்னு இன்டஸ்ட்ரியே தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கு முறை இல்லாம பிக்காரித்தனமா டப்பா குத்து குத்தினா அதான் நல்லா இருக்குன்னு பேரும் புகழும் இருக்கிற ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பொறுக்கித்தனமா ஆடுறதும் காமத்தை கிளப்பி விடுறதும் கேவலமா இல்ல. கொஞ்சம் பேர் வர வரைக்கும் வாய் முடிக்கிட்டு அடங்கி ஒடுங்கி அவங்க சொன்னது செய். இனி அவன் முகத்துல முழிக்க மாட்டான். 24 மணி நேரம் விஸ்கிலேயே முழுகி கிடக்கான். டேய் உத்தியோகம் வாங்கி கொடுறானா என்ன அவங்கிட்ட கொண்டு போய் ஒழுங்காசு பெரிய மாஸ்டர் மாஸ்டர் குடியார ட்ரங்கட் மறுபடியும் என்னாச்சுடா? இன்னைக்கு என்ன கிருஷ்ண ஜெயந்தியா? ஆமா. ஏ சின்ன கிருஷ்ணன் நடந்து வரணுங்கிறதுக்காக உன் வைஃப் எவ்வளவு அழகா கிருஷ்ண பாதம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ணன் நடந்து வர வேண்டிய வழியில பாலு வரலையா? வந்திருக்க. இன்னைக்கு பண்டிகை இல்ல, இந்த அவதாரத்தோட நான் உள்ள வரலன்னு அங்கேயே உட்காந்துட்டான். ஒண்ணும் சாப்பிடல. நீங்க எதுக்கு வந்தீங்க அண்ணே? சாப்பிடு. அதையும் அவனு குடிக்கல. நான் ஒன்னும் கேட்கலையே. சாப்பிடு. என்ன
மம்மி மம்மி குட் மார்னிங் ஆர்த்தி கிஷோ அது காட்டி செல்லாட்டி இதை படி என்ன செய்யல சின்ன பொண்ணா ஒரு நிமிஷம் என்ன சின்ன பொண்ணா நினைச்சுக்க மம்மி நாட்டிய மயூரி குமாரி சைலஜா நீயே சந்தோஷப்பட்டுக்கிறியா அது சரி நீயே பேச மாட்டேங்கிற ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க ஆண்டி இரு பேசுறேன் இரு நீங்களும் எங்களோட ஹைதராபாத் வந்திருக்கணும் ஆண்டி எவ்வளவு கூட்டம் என்ன அப்ளாஸ் ஏ சைலோ இப்பவே இந்த விருதுகள் சன்மானம் எடுக்குப்பா மம்மி மம்மி அவ இன்னும் ஒரு பாதி கூட தேரல திருஷ்டி பட்டுடோன்னு பயந்துட்டு சொல்றீங்க இந்த சின்ன வயசுலயே சகல கலைகளிலும் தேர்ந்தவள்னு பேப்பர்ல எல்லாம் எப்படி போட்டுருக்காங்க ஏ சைலோ பேச்சுக்கு பேச்சு என்னைய கேக்குறீ நம்ம என்ன பொய்யா சொல்றோம் ஆண்டி நான் எப்பாவது பொய் சொல்லிருக்கனா வேணும்னா பேப்பரை பாருங்க உங்களுக்கே தெரியும் இன்னும் இருக்கா மம்மி கிஷோருடைய அப்பா வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்னவா என்னமோ ஏதோ பெரியவங்க பெரியவங்களோட பேச வேண்டிய விஷயம் சின்ன பசங்க நாங்க எங்க கிட்ட சொல்வாங்களா என்ன பஞ்சபூதங்கள் என்றால் பூமி நீர் அக்னி வாயு ஆகாயம் என்பது கூட தெரியாமல் பஞ்சபூதங்களும் முகவடிவாக என்ற சரணத்திலே பஞ்சபூதங்களும் என்றால் பூதங்கள் ஆவிகள் என்று அர்த்தம் வருவது போல் செஞ்சு ஏதாவது அந்த பேப்பர் இங்க கூட உண்டுதா செஞ்சு ஏதாவது அவன் எவ்வளவு ஃபூல் மம்மி அவன் ஒருத்தன் அப்படி எழுதினான் கிஷோர் கண்ணா பின்னா திட்டினார் அந்த ராஸ்களை அவன்தான் பாலகிருஷ்ண பாகவதரா இது கதக்கு இது பரதநாட்டியம் இது கதக்களி அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ரொம்ப கொழுப்பு எப்படி ஆடுறதுன்னு சொன்னா பைத்தியக்காரன் பேர் என்ன சொன்னேன் பாலகிருஷ்ண எல்லா டான்ஸும் ஆடி கட்டுற சின்ன வயசுல கத்துக்கிட்டான் நான் பாவம் அவன் ஆடும்போது மனுஷன் ஒரு நிலையில இல்ல ஒரேடியா முடிஞ்சு போயிடான் ரொம்ப குடிப்பானா சிச்சி அது எதுக்கு மம்மி சீரியஸா எடுத்துக்கிற இதெல்லாம் எழுதினதுக்கா அவரு அங்கதான் இருக்கற நாங்க பார்த்த போது அவன் உயிரோடு தான் இருந்தான் பாவம் ஆனா அவனை பத்தி மத்தவங்க சொன்னது நிஜமா இருந்தா டெஃபினட்டா க்ளோஸ் பத்திரிக்கைக்கு எடிட் பாக்குறடா ஏய் 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 ஏய்
இதான் அந்த வேலையா? ஏன் இது மட்டும் வேலை இல்லையா? அதுல உட்காருங்க.
ஜாதி சண்டால அப்படி போட்டோ வீட்ட முதலாளி கிட்ட கொடுத்தாச்சல கொண்டு வருவாரு என்ன அவசரம் கஸ்டமர்ஸ் வரறதுல இப்ப என்ன பேர்க்கற போற இந்தங்க சார் போட்டோஸ் கொஞ்சம் சாம்பிளுக்காக பிரிண்ட் பண்ணோம் ஆனா அன்ஃபோர்ச்சூனேட்லி கொண்டு கூட சரியா வரல அப்பா இத வந்துட்டேன் கண்டு ட்ரிங்க் வேணுமா சார் ஃப்ரீ என்னடா இது நீதா இது பெருபத இது கேமரா மிச்ச அம்மா முதலாளி கொன்னுடுவாரு மறுபடியும் திருப்பதி இங்கங்க வந்துச்சு எங்க வந்துச்சா ஆ இது மோசமா இருக்கு நமஸ்காரம்மா நீங்க ஆர்டர் கொடுத்தப்படி டெஸ்ட் பிரின்ஸ் எல்லாம் போட்டாச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு எக்ஸலென்ட் என்னங்க எக்ஸ்கியூஸ் மீ என் பில் கொடுங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நீங்க எடுத்த போட்டோ இவரது தானே பெரிய டான்சர் மாதிரியே இருக்காரே அப்பா இத வரேன் கண்ணே மாதவி அந்த பையனும் நீங்களும் கேமராவோட சர்க்கஸ் பண்றச்சே நான் இங்க தான் இருந்தேன் போட்டோகிராஃபி என் ஹாபி உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா எப்படி கண்டுபிடிச்சீங்க இல்ல போன மாசம் இல்லஸ்ட்ரேட்டர் வீக்ல இல்ல டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ் னு ஒரு ஆர்டிகல் வந்துச்சு அது டெக்ஸ்ட் அண்ட் போட்டோ பை மாதவின்னு இருந்துச்சு அது நீங்க தானே ஆமாங்க செகண்ட் சீரிஸ் கூட நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஓ சரி நீங்க ஹெல்ப் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்ண ஆனா நீங்க கூட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க முதலாளி இது போட்டோ இது என்னடா இது டப்பா ப்ளீஸ் இவங்கால பிடிச்சு இவனே எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துக்கிறாமா நீயும் நீங்க
நீங்களும் பாத்துக்கலாமே என்னங்க பெரியவங்க நீங்க என்ன போய் நீங்கன்னு பரவாயில்லைங்கம்மா பெரிய இடத்துல பிறந்தவங்க இந்த போட்டோல பார்த்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கானே இவன் இன்னும் ஆடினா எப்படி இருப்பானோ என் புள்ளை நானே என் கண்ணால பார்த்தா என் திருஷ்டியே பட்டுடும் இதெல்லாம் பார்க்காமலே என்ன கொண்டு போய்ட போறானோ என்னமோ பேசாம இருங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது திருஷ்டி கிடைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல பாலு சார் அம்மாவும் நாங்களும் ஆசைப்படுற மாதிரி ஒரு பிரமாதமான ப்ரோக்ராம் நீங்க சீக்கிரமா கொடுக்கணும் मंजुर्गारी நீ சொல்லலரே இரண்டே ஆயத்த காட்ற போய் வேஸ்ட்லாம் விட்டு அகட்டும் அகட்டும் போட்டோல பிரமாதமா இருக்கு வரேமா வா ஒரு போட்டோ வாங்கி குடு ஊரு கொண்டு போறேன் டேய் வேண்டாடா ஒண்ணு நினைச்சுக்க மாட்டா நீ சும்மா கேட்டா தப்பா நினைப்பாங்களோ என்னமோ போய்ட்டு வரேமா ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த ஊர்ல எங்க தங்கி இருக்கீங்க நான் ஏமா நீங்க எதுக்கு இதெல்லாம் நான் ஒருத்தர் இருக்கேன் ஆம்பள தடியா சொல்லுங்க சொல்லுங்க அம்மா ஓகே सुजन परिपाल कनक मय केला सुजन
கொஞ்ச நாள் பரிச்சயத்திலேயே ஒருத்தர் இவ்வளவு பரிவு காட்டினா நான் எப்படி நான்
நீங்க மாபெரும் கலைஞர் ஆகும்போது மறக்காம இருந்து அதுவே போடும். அதுக்காக தான் எதுக்கும் நல்லதுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். என்னங்க? நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எங்க கூடயா? The world famous பாலு சாரே எங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிறதுக்கு. பானா பானா பானா. ஆ பானா பானா பானா. சரி இப்ப யார் எடுப்பாங்க? இது தானே எடுத்துக்கோ. ஓ இதுக்கு அதெல்லாம் தெரியாது பாவம். சொல்லுங்க எப்படி எடுக்கணும் கத்துக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஃபோக்கஸ் இதா ஃபோக்கஸ். ஆ இதா சரி. செய்ங்க. ஆல் இந்தியா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு
பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தணும். இந்த தடவை டெல்லினேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா. ஏ குட் அகேஷன். வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வில் பி ஃபைன். செலக்ஷன் கமிட்டி சேர்மன் டாக்டர் திவாகரடா நம்ம பட்டுவேர் சகன்சன் ஜிஎம்எச்ல எங்கட அசிஸ்டன்ட்டா வேலை செஞ்சான். குட் ஆட் லவர், வெரி குட் ஜென்டில்மேன், ஃபைன் பர்சன். இஸ் இட்? பாலு புரோகிராமை தவறாம இன்க்ளூட் பண்ணுங்க. செய்யறமா. ஓகே. தட் வில் பி வெரி ஃபைன் ஆல்சோ. டாடி ஜூஸ் கொண்டு வரே. சரி. யாரடா அந்த பையன்? என்னமோ தெரியலடா. கல்யாணத்துக்கு போனப்போ பரிச்சயம் ஏற்பட்டிருக்கும். மாதவிட்ட முன்ன விட இப்ப ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா மாறி இருக்கா. இட்ஸ் a good change, very good improvement. அதுக்கு தான் அவ ஹாப்பியா போட்டோ எடுத்தாலும் கட்டுரை எழுதினாலும் நான் கண்டுக்கிறதே இல்லடா. ஆனா இந்த சந்திப்பு, இந்த பழக்கங்கள் எப்படியோ இன்னைக்கு மாதவி கடந்த காலத்தை மறந்திருக்கிறது நல்லதாண்டா. இட்ஸ் குட், வெரி குட். இட்ஸ் ஃபைன் ஃபார் ஹர். ஏங்க ஆல் இந்தியா மியூசிக் ஃபெஸ்டிவல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்களே, அது என்ன அவ்வளவு பெரிய விழாவா? பின்ன என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க? பெரிய விழாங்க அது. எங்க எங்க இருந்தோ கலைஞர்கள் வருவாங்க. இருங்க பாத்து உட்காருங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, ஒவ்வொரு வாட்டி பிரைம் மினிஸ்டர் கூடங்க. அவ்வளவு பெரியவங்களுக்கு எல்லாம் மத்தியில நல்ல கலைஞர்களுக்கு சமமா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுன்னா ஜாதகத்துல எழுதி இருக்கணுங்க. அதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுங்க நினைச்சு பாக்குறதே கஷ்டம். எப்பவா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கவாது போயிருக்கீங்களா? எங்கங்க எப்போ ஒரு தடவை காலில் கையில விழுந்து நம்ம குரு தயவுல ஒரு டிக்கெட் அதிர்ஷ்டவசமா கிடைச்சது. சரியா புறப்பட நேரத்துல நம்மள்ட்ட இல்லாம பழக்கம் போல தலையெழுத்து நல்லா இருக்கணுங்க. இந்த தடவை நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு என்கிட்ட கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் இருக்கு, போயிட்டு வாங்களேன். இப்ப இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஆல் இந்தியா டான்ஸ் இதா இனாகரல் டான்ஸ். யாமினி கிருஷ்ணமூர்த்தி அம்மாடியோ. ஒடிசி டான்ஸ் ரிசைட்டல் சோனால் மான்சிங். பெரிய டான்சர் அவங்க. பின்ன மோகினி ஆட்டம் ரிசைட்டல் பை கீதா நாயர். ஆஹா கதக் டான்ஸ் ரிசைட்டல் பை கோபி கிருஷ்ணா. இந்த தடவை எல்லாமே பெரிய ஆளுங்க தாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் ரிசைட்டல் பை பாலு. இவரும் பெரிய டான்சர் தாங்க. மனம் போய் வரும் வீடு பேரு தருமே பாவங்களே.
நடராஜ பாதம் நவரசம் வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே மனம் போய்வதும் வீடு பேரு தருமே டான்ஸ் ஆடணும். ஏங்க ஏங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க,
ஒருவேளை எங்க அம்மா பயப்பட்டுட்டு கணபதி மாமாட்ட சொல்லேன்னு வெச்சீங்க இந்த பைய சொல்ல வேணாம் மடைய இவனுக்கு அறிவு இல்ல தப்புதானே வெச்சீங்களே அங்க உங்க நிலைமை எப்படி இருக்கும் அட நீங்க ஒண்ணுங்க நான் சொல்லிருந்தா ரக்கை கட்டிட்டு எங்க கூட பறந்து வந்திருப்பாங்க இவன் டேய் சாமான எடுத்துட்டு மாதவி மா கூட நீ வந்திரு நான் ஸ்டேஷனுக்கு அம்மா கூட்டி வந்திரேன் பாலு நான் சொல்றது கேளு நீ போறதனா வெச்சு எனக்கு அவசியம்டா அம்மா இல்லனா நான் ஆடுற வர மாட்டேன் வரவும் முடியாது ஏன் அம்மா உடம்பு சரியில்லடா நடராஜ பாதம் நவரசம் வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் போய்வதும் வீடு பேரு தருமே பின்னால தண்ணி இருக்கல போயிடுவோம் சீக்கிரமா எடுல
இது தண்ணில போட்டா எடுத்துக்கிட்டு பூங்காவில எடுத்தா நல்லா இருக்கும் அங்கதான் மூளை வேணும் இந்த சமுத்திரத்துல நின்னுக்கிட்டு போட்டோ எடுத்தா பம்பாயிலேயோ கோவாவிலேயோ எடுத்துக்கிட்டு எனக்கு கதை அழைக்கலாம் நமஸ்தே சார் நீ இந்த ஊருக்கு எப்ப வந்த அழுக்கு மூட்டை தூக்குற பிராணி எல்லாம் வந்து சேர்ந்துடும் அவ்வளவு பிரமாதமான சங்கீதம் அதுக்கு மேல ஞானம் எனக்கு அப்படி ஒண்ணு தோணலையே சமீபத்துல அவரோட பாட்டு கேட்டேனே எந்த பாட்டு அதா வர வர ரேடியோல வரப்போகுதே மௌனமான நேரம் எங்க பாடுங்க பாக்கலாம் அது மான நேரம் இளம் மனதில் என்ன பாரம் மனதில் ஓசைகள் இதழ மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள் நினைக்கிறேன் அவன் அப்படி பாடி காமிச்சது நம்பிக்கை இல்லையா நீங்கள தான் இருக்கணும் அந்த பாட்டுக்கு ராகம் தந்தது மனப்பூர்வமா நீங்க பாராட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன் பொய் சொன்ன எனக்கு பிடிக்காதுங்க சரி உங்க அபிப்பிராயப்படி நான் பாடுறதுல கிரேட் என் அபிப்பிராயப்படி ரகு சார் எழுதுறதுல கிரேட் எங்க எல்லார அபிப்பிராயப்படி நீங்க டான்ஸ்ல கிரேட் இந்த மூணு கிரேட் சேர்ந்து ஆல் இந்தியா டூர் செஞ்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும் அதை பத்தி நீங்க ஆலோசிக்க கூடாது ஆலோசனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அதை அப்படியே செயல்படுத்த வாய்ப்பு வேணாம் Where there is a will, there is a way. முயற்சி செஞ்சா பலன் தானா தேடி வரும் அதுல உங்க பலம் உங்களுக்கு தெரியாது பாலு சார் என்ன உங்க பக்கத்துல செக்ரட்டரியா வச்சுக்கங்களேன் அப்புறம் பாருங்க உங்க திறமை கீர்த்தி எங்கெங்கெல்லாம் பரவுதுன்னு எப்போ நீங்க என் பக்கத்துல இருப்பீங்களா ஓ ஷூர் வை நாட் I'll be always with you நிஜமா promise அண்ணா வண்டி கொஞ்சம் இப்படியே நிறுத்த சொல்லுங்க எதுக்கு நான் வீட்லயே டிராப் பண்றேன் இல்ல இங்க ஒருத்தர பாக்கணும் அதான் ப்ளீஸ் டிரைவர் காரை கொஞ்சம் நிறுத்து ஓகே பை பை
Hello? Madhavi thane? Ama, nani da? Balu sir? Hmm. Sollunga. Eppovum en pakkathile irpen appadi neenga. Andha pechai nambalama. Yen? Marubadiyum sandhegama? Sari Balu sir. Neenga endha sandhegamum vechukadinga. I remain yours sincerely, Madhavi. Okay? Thank you. Thank you very much. Yes. Madhavi. I love you. I want to marry you. Na ungala kalyanam panikkanum nenikiren. I mean it. இன்னொருத்தருக்கு மனசு பறி கொடுக்கிறது தப்புங்கிறீங்களா? அப்படி மனசு பறி கொடுத்துட்டவங்க சாரி நெருங்கி பழகணும்னு நினைக்கிறது தவறுங்கிறீங்களா? அப்படி நெருங்கி பழகிட்டவங்க மூணு முடிச்சு போட்டு ஒன்னாயிடணும்னு நினைக்கிறது பாவங்கிறீங்களா? அதனாலதான் முகூர்த்த பத்திரிக்கை கூட அடிச்சு கொண்டு வந்து முகூர்த்தம் வரைக்கும் வந்துட்டு உங்களை பார்த்தா சந்தோஷமா
ஒரு நல்ல குடும்பத்துல என் பொண்ண கட்டி கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்ச மூணாவது நாளே கோர்ட்டு வழக்குல இருந்த என் ஆஸ்திகள்லாம் என் பங்காளிங்க பக்கம் சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. அது தெரிஞ்சது சம்பந்தி விட்டாருங்க மாறிட்டாங்க. இந்த கல்யாணமே நடக்கலன்னு சொல்லி என் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்க ஊருக்கு போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சினேன். என் பொண்ணு வாழ்க்கையை துளிரிடும் போதே கெல்லிடாதீங்கன்னு கதறினேன். ஆனா அவங்க ஆஸ்தி மேலேயே குறியாயிருந்தாங்க. என்னைக்காவது அவங்க மனசு மாறாதா? அப்படி ஒரு நல்ல நேரம் வராதாங்கிற ஆசையோட மாதவி இங்கேயே இருந்துட்டா. Thank you.
நமஸ்காரம் சார். How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? நேரில் உங்க மேரேஜ் பார்க்க முடியல என்னாலும் உங்க மேரேஜ் ஆல்பம் பார்த்துருக்கேன். உக்கார் ஒரு கனவு. யாருக்குமே மனசு நிம்மதி இல்லாம செய்து பாதிச்ச ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. செய்யறது தப்புன்னு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தோம், நான் சம்மதிச்சேன் எங்க அப்பாவோட திருப்திக்காக. அவரும் போயிட்டார். இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சாலும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கப்படல, அதுக்காக தான் வந்தேன். மாதவி, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு உன்னை மனைவி அடையிற அதிர்ஷ்டம் உள்ளவனை தேடி உன் மேரேஜ் முடிக்க தான் நான் வந்தேன். எனக்கு அந்த சிரமமே இல்லாம செய்துட்டேன். பாலு எவ்வளவு நல்லவர், எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். ஐனோ. ஆமாம் பாலு, எனக்கு டாக்டர் அங்கிள் உன்னை பத்தின விவரம் எல்லாம் சொல்லிட்டார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. யூ மேக் அன் ஐடியல் கப்பல். பிளீஸ். தேங்க்யூ. பிளீஸ் ஹாவ் இட். இதுவரை என் வாழ்க்கையில நான் செட்டிலே ஆகல. இன்னொருத்தையோட வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டா என்னால நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அதனால பிசினஸ்லயாவும் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டு பெர்மனண்டா கனடாவுக்கே போயிட போறேன். மனசு புரிஞ்ச பாலுவும் நீயும் என்ன வாழ்த்தி அனுப்புனா ஐ திங்க் ஐ வில் பி லக்கி அட்லீஸ்ட் தேர். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் இருக்குல்ல? நான் நாஸ்திகவாதி இல்லையே. என் மேல கூட நம்பிக்கை இருக்குல்ல? இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டேனா? பாத்து, என் மேல நம்பிக்கை இருக்குங்கிறீங்க, என் வார்த்தைக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. வேணும் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் அவரை மனுஷனா இல்ல தெய்வமாவே மதிக்கிறேன். தெய்வ பக்தி இருக்கிற உங்ககிட்ட அந்த தெய்வத்தை தான் நீங்க பூஜை பண்ணணும்னு நான் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஆயுளோட ஆரோக்கியத்தோட பல்லாண்டு வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. பிரசாதம் எடுத்துங்க. தம்பத்தியோகோ இஷ்ட காமியார்த்த சித்திரஸ்து. பிளீஸ் இனிமே யோசிக்காதீங்க. அவன் உத்தம யோகிய, மாதவியும் சுகப்படுவான். I sincerely wish her well. Let it happen, sir. Mr. Balu, all the best. நீங்க தனியா போக போறது. ஆமாண்ணா, இந்த வாட்டி எல்லாம் சரியா. ஃபிளாஷ் இருக்கா? ஃபிளாஷ் என்னையா நமக்கிட்ட இருக்கு. எனக்கும் கொஞ்சம் இடம் வைங்க.
ஹலோ ஆமாங்க ஹவுஸ் நம்பர் என்ன ஏன் சார் உங்க ஃப்ரெண்ட் சொன்னதா சொன்னீங்களே ஊட்டியிலே எங்கேயோ ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இயக்கி வைத்ததுனால கியூர் ஆக்குறாருன்னு அவங்க பணக்காரங்க டாக்டர் வர்றேன் எந்த வியாதி வந்தாலும் பணத்தால குணப்படுத்திக்குவாங்க கடன் வாங்கி குடும்பம் நடத்துறவங்களுக்கு ஆபரேஷன் தேவைப்பட்டாலும் பச்சல வைத்தியத்தோட நிறுத்திக்கணும் மாதவி வாங்க ஐ திங்க் சம் கெஸ்ட் எஸ் தேங்க் யூ வாங்கம்மா வாங்க சுமதி வாங்க உட்காருங்க ப்ளீஸ் மாதவி அம்மா நமஸ்காரங்க இந்தாங்க அம்மா அவங்க புருஷன் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு பாலுவை பத்தி நான் கேள்விப்பட்டது என்ன விஷயம் கேட்க கூடாதது கேட்டேன் அவர் உடம்பு சரியில்லை படுத்த படுக்கையா இருக்காருன்னு கேட்க கூடாதது இல்ல கேட்க வேண்டியதே கேட்டீங்க அவர் எங்க இருக்காரு நான் பார்க்கணும் ஐ வாண்ட் டு see him மங்களம் ஆரோக்கியுஷ்வரியாணாம்ஷ சதுர்விதப் பரபுருஷார்த்ததிச்சத்தம் இஷ்டகாம் யார்த்ததிச்சத்தம் ஸ்ரீ அலமேலமங்காத்வைத பிரசன்ன வெங்கட்ரமணஸ்வாமி ஸ்ரீச்சந்தம் அலமேலமங்காத்வைத பிரசன்ன பூஜாச்சங்கரிஷே கேசவாதர மகாபோம் நாராயணாதர மகாபோம் மாதவாதர மகாபோம் கோவிந்தாதர மகாபோம் விஷ்ணவே மகாபோம் மதுசூதனாதர மகாபோம் திரிக்ரமாதர மகாபோம் எவ்வளவு குடிச்சாலும் எங்க அலைஞ்சாலும் வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமா எல்லா கோயிலுக்கும் போய் உங்க ரெண்டு பேரு பேர்லயும் அர்ச்சனை செய்வான் உண்மை சொல்ல போனா அவன் வருஷத்துல 364 நாள் உயிரோடு இருக்கிறத இந்த ஒரு நாளுக்காக தான் அவர் ஏன் இப்படி ஆனார் ஏன் மாறினார் அந்த நாட்டிய கலைக்கே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்க்கையை பயனுள்ளதாக்கலாம்னு நினைச்சான் அதுக்குள்ள அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த அம்மாவும் போயிட்டாங்க யாரு உருத்துணையா இருந்தா மலை அளவு பலம்னு நினைச்சானோ அவங்க அதான் நீங்களும் போயிட்டீங்க கனவெல்லாம் கானல் நீரா போச்சு தனிமையை ஒதுக்கி வைக்கிறதுக்காக அவன் குடிய நெருங்க தொடங்கினான் என்னைக்கு அந்த மரணப்பிடியிலவன் செத்துக்கிட்டு இருக்கான் நடந்தது நடந்து போச்சு நான் அவரை என் ஊருக்கு அழைச்சிட்டு போறேன் பெரிய டாக்டர் கிட்ட அவரை காமிக்கிறேன் அவர் நிச்சயமா குணமாயிடுவார்
பழைய பாலுவா அவர் மாறிடுவார் வேண்டாங்க நெத்தி குங்குமத்தோட சுமங்கலியா பார்த்த உங்க மலர் முகத்தை இந்த நிலையில பார்த்தா அவன் நெஞ்சு வச்சு செத்து போயிடுவான் அப்படியே விட்டுடுங்க கற்பனையில கிடைக்கிற ஆனந்தத்துல தன்னையே இழக்கிற மயக்கத்துல அவன் கதை முடிஞ்சு போயிடும் அவன் அவ்வளவுதான் இல்லைங்க அந்த அளவுக்கு விடக்கூடாது அந்த கலைஞர் கதை முடியவே கூடாது நீங்க எனக்கு துணை இருந்தா என்னம்மா என் பாதுவ நல்லபடியா வாழ வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லுங்க என்ன செய்யணும் ஏன் மம்மி திடீர்னு எந்த ஊருக்கு போறோம் டாக்டர் தாத்தா ஊருக்கு அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து நீ டான்ஸ் கத்துக்க போற இன்னும் புதுசா கத்துக்க என்ன இருக்கு எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் பாராட்டு கூட வாங்கிருக்கே அதான் நான் செஞ்சு பெரிய தப்பு பாவம் தமிழ கூட தெரியாத பாப்பா பந்தயத்துல சேர்றேன்னா சரின்னு ஓஹோ நான் ஒழுங்கா நடக்க கத்து கொடுக்க போற குருநாதர் அங்க அந்த ஊர்ல தான் இருக்காருங்கறியா ஆமா யாரு பாலகிருஷ்ணன் Are you joking? உங்கிட்ட எப்படி ஜோக் பண்ணுவா சரி சரி டைம் ஆச்சு நோ என்ன பத்தி அவ்வளவு கேவலமா எழுதினப்புறம் நான் அவங்கிட்ட சைலு பாலகிருஷ்ண சார் உனக்கு குரு நான் அவங்கிட்ட கத்துக்க மாட்டேன் கத்துக்க போறேன் என்னது டான்ஸ் டோன்ட் பீ எ ஃபூல் நஜமான கலை எப்போ செத்து போச்சு யாரோ இப்ப டான்ஸ் கத்துக்கிறாங்களா நான் கத்து கொடுக்கணும் அது நடக்காது ரெண்டு பேர் நடக்காது நடக்கணும் நடந்தாகணும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு வாட்டி இப்படித்தான் விவகாரத்துல மாட்டி விட்டேன் 50 ரூபாய்க்க ஒரு பொட்டை குட்டி நாட்டியத்தை பத்தி எழுதுறாங்க என்னாச்சு இப்ப மறுபடியும் வேண்டாங்க இல்லையா நோ உனக்காவது புத்தி இருக்கணும் எனக்காவது புத்தி இருக்கணும் திரும்பி போக வேண்டியதான் வண்டி திருப்பு சார் த ட்ரெயின் ஹோல்ட் ஆன் செயின் எழு மிஸ்டர் சும்மா இருங்க எழுடா எழு நமக்கு புள்ளி இல்லைன்னா என்னங்க பாலு தான் நம்ம புள்ளன்னு பெருசா சொன்னியே பாருடி நீங்க அண்ணி இல்ல எங்க அம்மான்னு சொன்ன உத்தம புத்திரன் ரயில நிறுத்திட்டு வீட்டுக்கு போலாங்க போலாம் சாகர் நிலைமையில கூட மருந்து வாங்க வக்கு இல்லன்னு அழுதுகிட்டு அங்கேயே சாகலாம் அது இல்லடா ரகு இந்த நிலைமையில டான்ஸ் எல்லாம் எப்படா எனக்கு என்னமோ இஷ்டம் இல்ல வேண்டாம் உனக்கு இஷ்டம் இல்லாத வேலை நீ செய்ய வேண்டாம் ஏதோ நான் ஆசைப்பட்டேன் என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க பணம் இல்ல அவங்க உனக்கு வீடும் கொடுத்து பெரிய சம்பளம் தரேன்னாங்க அந்த பணத்தை வச்சு உங்க அண்ணிய ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டா அப்புறம் கடவுள் விட்ட வழியன்னு என்ன நினைச்சேன் பரவாயில்லடா 4 வருஷத்துக்கு அப்புறம் சாக போறவ 4 நாள் சாகட்டுமே யாருக்கு என்ன என்னடி பாத்துக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் எடுத்து வை ஏதோ ஸ்டேஷன் வருது இறங்க அடுத்த வண்டி ஊருக்கு போலாம் விடுற எல்லாத்துக்கும் கோபப்பட்டு நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் ஐயா மாசு உனக்கு முன்னாலே தெரியுமா ராம பட்டாபிஷேக படத்தை காமிச்சா ஸ்ரீராமனை புரிஞ்சுக்குவையா நமஸ்காரம் ஐயா சின்னமா வர்றாங்க அப்படி உட்காருங்க ஐயா சரி இது யாருக்கு கொடுக்கணும் மாஸ்டர் காலில் விழுந்த ஆசீர்வாதம் சரி எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு இத பரதநாட்டியம்னு சொல்லுவாங்க எவ்வளவு நேரம் அப்படியே நிப்பா வாழ்த்துடா ரகு வணக்கம் சார் வணக்கம் நான் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன் முதல்ல அட்மிட் பண்ணுங்க நான் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் பாலு இங்க ஒரு தெரியல டாக்டர் மூர்த்தி ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இவன் ஐநோக்கியம் ஐநோக்கியம் பாலு வரேண்டா ராகு காலம் வர்றதுக்கு முந்தைய உங்க அண்ணிய ஹாஸ்பிட்டல் சேர்த்துடுறேன் தாத்தா நான் எழுந்திருக்கலாமா தெய்வம்
நீ போய் பிராக்டீஸ் ரெடி ஆகுமா மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டியதா அத பேக் பண்ணி அவுட் ஹவுஸ்ல வைக்க சொல்லுமா கம் ஆன் பாலு கம் ஆன் சிவையா அம்மா எல்லாம் சரியா இருக்கா பாத்ரூம்ல ஹீட்டர்ல அம்மா இந்த சாமா வாங்குனதுல மீதி சில்றமா வெச்சுக்கோ அம்மா உங்களுக்கு பைத்தியமா ஊரை மாத்தினாலும் டாக்டர் மாத்தினாலும் என் வியாதி குணமாகுமா உனக்கு குணமாகலன்னாலும் பாலுக்கு குணமாகுங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு வாங்கம்மா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்காங்க அண்ணி ஸ்பெஷல் ரூம் ஏற்பாடு செய்ய சொல்லி நீங்க சொன்னீங்களாமே உங்க புண்ணியத்துல நோயாளிங்கிற பேர்ல இவளும் புருஷங்கிற முறையில நானும் ராஜபோகம் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது என்ன பேச்சுங்க இவங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும் அதான் பிரார்த்தனை அம்மா உள்ளவே டாக்டர் மூர்த்தி கூட வரேன்னாரு அதுக்குள்ள நான் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பையில சிகரெட் பாக்கெட் இருக்குமா பைய ஒரே நாட்டம் அடிக்குதுன்னு துவைக்க போட்டிருக்கேன் சிகரெட் அதுல ஒரு துண்டு மட்டும்தான் இருந்ததுயா ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னு நானே எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேயா விளக்கு வைக்கிற நேரம் ஐயா இப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா தப்பு இதுல இருந்து பாட்டில் எங்க ஐயா இங்க இருக்கியா பாடி அதையாவது ஜாதகம் வச்சிருக்கேன் இது தாத்தா பாட்டில் ஐயா இது ஒண்ணு வாங்கினா அந்த சீப்பு ஏனாம் ஐயா அம்மாவுக்கு தெரியும் ஐயா எது காணாம போனாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருங்க இது குளிர் பிரதேசம் இல்லையா இங்க பெரியவங்க அவங்க எல்லாம் தீர்த்தம் போட்டுப்பாங்கல்ல ஆமா ஐயா அது எங்க கிடைக்கும் தெரியுமா தெரியும் வெறும் தீர்த்தம் மட்டும் இல்லையா தீர்த்தமும் வெண்பொங்கலும் உதயத்துல சிவன் கோயில் ஐயா தீர்த்தமும் சக்கர பொங்கலும் சாயங்காலம் பெருமாள் கோயில் ஐயா 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 இந்த குளிர்ல உங்களை வெளியே விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா போகாதீங்க ஐயா வேண்டாம் ஐயா போகாதீங்க ஐயா வேண்டாம் ஐயா எங்க அண்ணி இன்னைக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க ஐயா என்னாச்சோ என்னவோ சேர்த்திருக்காங்களா சரி போங்க ஐயா போங்க ஐயா வேண்டாம் ஐயா உங்க அன்னைக்கு பழம் வாங்கி கொடுங்க ஐயா நமஸ்காரம்மா டிரைவர் காரை ஷெட்ல விடு எஸ் ஐயா சைலு டான்ஸ் பாட கத்துக்கிட்டாளா பாடம் சங்கதி தெரியாதம்மா யாரோ ஒரு பையன் வந்தாம்மா வெளியே போயிட்டாங்கம்மா பையனா ஆமாம்மா யாரோ கிஷோர் அம்மா அப்போ பாலு மாஸ்டர் என்ன செய்யறாரு அவரு கூட வெளியே போயிட்டாரம்மா அவரை வெளியே விட வேண்டாம் ஏதாவது கேட்டா நீயே கொண்டு கொடுன்னு சொன்னல சொன்னம்மா ஆனா என்னமோ தீர்த்தம் தீர்த்தன்னாரம்மா என்னன்னு தெரியலம்மா பாவம் வெறும் கிளாஸ் அங்கேயே வச்சுட்டாருமா அண்ணிய பாத்துட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு போனாருமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா ஆமாம்மா சிவையா
மழையிலே கிடந்து மேல கால் தவறினா தலை சுத்தின மாதவி எனக்கு மட்டும் அவ்வளவு சீக்கிரமா சத்து போற யோகம் இருந்தா இவ்வளவு நாள் பழச்சு கிடப்பேனா பார்வதி தேவி மாதிரி பார்வதி தேவி ஆட்டம் இன்னைக்கு பார்க்கத்த முடியும் அதற்கிட்டும் இந்த ஊருக்கு நீ எங்க வந்த சைலஜா யாருன்னு தெரியுமா என்ன சொல்ல சைலஜா அது எப்படி நான் கண்டுபிடிக்காம போனேன் எப்படி அதானே தாய போல பிள்ளையும் தாப்பன போல பொண்ணு இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க சைலஜா அச்சு அவரேதான் அவரேதான்ல அவ அதிர்ஷ்டக்காரி அதனாலதான் இங்க சிசிலியா இருக்க ஆனா இந்த புருவுக்குத்தான் தயவு வரல அது இல்ல மாதிரி பூதங்கள் பேய்கள் நாட்டி அதுக்கு எழுதின விமர்சனம் அதானே அது என்ன பண்ணும் பாவம் சின்ன குழந்தை எப்படி கத்து கொடுக்குறாங்களோ அப்படி ஆடுது நான் தான் பைத்தியக்கார பையன் பாக்கி எல்லாம் பிரமாதமா பண்ணிச்சு இல்லையா நீ தான் வரலையோ ரொம்ப பிரமாதம் பிரமாதம் அந்த முத்திரை பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுக்காக போய் நான் ஃபுல் எழுதுறதா உள்ளதை எழுதுறது விமர்சனம் அதுல தப்பு என்ன இருக்கு தப்பு இல்லைங்கிற தலகணத்தினாலதான் அன்னைக்கு சைலஜா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மன்னிப்பு கேட்கல இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வெக்கப்பட போறது சின்ன பொண்ணு அதுகிட்ட உங்ககிட்டயும் உங்க வீட்டுக்காரர் அவர் எங்க இல்ல ஓ அங்கே இருக்கற அங்கேயே இருக்க எப்ப வருவாரு வரமா நான் தான் அங்க போகணும் சைலு எங்க விட்டுட்டேன் அவ்வளவு ஈஸியா போக விட்டுருவேன் நானே அங்க போய் அவரை இங்க கூட்டிட்டு வந்து சைலஜாவை நாட்டியம் ஆட வச்சுன்னா அந்த நடராஜர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்து அப்புறம் உங்க தம்பதிகள் ரெண்டு பேர்த்தையும் நான் சொல்லி கொடுத்த பாடத்துக்கும் நீங்க கொடுத்த சம்பளத்துக்கும் கணக்கு சரி கட்டி உங்க கடன் தீர்ந்து போச்சுரா அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானே பொறுப்பு போயிடுறேன் எந்த கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்றது எத்தனை வர்ணங்களும் கீர்த்தனைகளும் கத்து கொடுத்தேன்னு கணக்கு பாக்குறதா எவ்வளவு பிராந்தி விஸ்கி குடிச்சேங்கிற கணக்கு பாக்குறதா உடம்புல எவ்வளவு நாடி நரம்புகள் அறுந்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா உடம்புல எவ்வளவு ரத்தம் நீத்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா எந்த கணக்கு தான் பாக்குறது நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானே எதுக்கா இந்த பழக்கத்துக்கு அடிமையானே இதெல்லாம் பிளீஸ் கேட்காது இத்தனை நாள் நான் அந்த தெய்வத்தை கூட மறந்து போயிட்டேன் என் சலங்கைய சங்கீதத்தை மறந்து நான் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சேன் இன்னைக்கு தேவதை மாதிரி நீ பிரத்யட்சமாயி அந்த தேவத்தை ஞாபகப்படுத்தின அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அந்த நடராஜர் பாத சாட்சியா சொல்றேன் அந்த டிரங்கர்ட் பாலு இனி செத்தாச்சு இனி குடிக்க மாட்டேன் ஐ ஐ ஐ மீன் இட் ஐ மீன் இட் சிவையா அம்மா சமையல் அடிச்சு சாப்பிடுறீங்களா அம்மா அது சரி அம்மா இங்க வீட்ல இல்லையா அவுட் ஹவுஸ் எல்லாம் இருப்பாங்க அம்மா அவுட் ஹவுஸ் இல்லையா பாலு மாஸ்டர் குடிச்சிருக்காருல்லம்மா அவர் குடிச்சா இவங்களுக்கு என்ன பெரிய மாஸ்டர் இல்லையாம்மா மழையில நனைகிறதும் கணத்து மேல ஆடுறதும் செத்து போடுவாரு இல்லையாம்மா அம்மா எவ்வளவு பயந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுமா சாப்பிட வர்றீங்களா அம்மா அவசியம் இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நானே கூப்பிடுறேன் நல்லதும்மா
இங்க வந்தத எல்லாரும் பயங்கரமா தேறிட்டோம் போல இருக்கு நீங்க கூட ஆரோக்கியமா இருக்கீங்க இவன் தான் தண்ணி போட்ட மாதிரி இருக்கான் என்னடா இருப்பா என்னப்பா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கே சொல்றேனே வாடா ஏய் மெதுவா வந்து பா தண்ணி வாடி அடிக்க நீ அடிக்காத நாடி நார்மலா இருக்கு அப்படியே தான் இருக்கு இதே டேய் சலங்கை வலி கேக்குறதே கேட்டுட்டே இருக்கு நிக்காத என்னப்பா திடீர்னு இப்படி தெய்வம் மாதிரி ஆயிட்டியே ஒரு தெய்வத்தை பார்த்தேன் அதனால சைலஜா மாதவியோட பொண்ணுடா அப்படியா ஆமா நேத்து மாதவிய நான் பார்த்தேன் அவளே சொன்னா மாதவிய பாத்தியா அதுவும் இக்கட்டான நிலைமையில எங்க திசரக்கோ என்ன இளவோ தெரியாம வாங்கி அடிச்சுட்டேன் கோச்சுக்காத மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயி போச்சு காலு கணத்து மேல கணத்து மேலையா கணத்துக்கு நடுவுல பைப் இல்ல அதுல காலு உடம்பு அந்தரத்துல மதந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துல கணத்துல விழுந்துருவே அப்படிங்கும் போது இப்படிதான் கைய பிடிச்சு उड़ी கொஞ்சம் முதல்ல நீங்க சொல்றீங்களா நான் சொல்றேன் ஆ நீ சொல்ல போறது நான் எனக்கு தெரியும் முதல்ல நான் சொல்றதை கேளு ரகு வரப்போற நம்ம ஹாஸ்பிடல் பொன்விழா சந்தர்ப்பத்துல மாதவி 5 லட்சம் ரூபாய் நன்கொடையா தர போறாளாம் கிரேட் இட்ஸ் ரியலி கிரேட் அப்ப ஒரு வேளை செய்யுங்க அதே ஃபங்ஷன்ல நம்ம சைலஜாவோட டான்ஸ் புரோகிராம்க்கு ஏற்பாடு பண்ணுங்க டேய் ஆமாடா ரைட் ரைட் பாத்துக்கோ எப்படி தயார் பண்றேன்னு டாக்டர் அந்த சைலஜாவோட ஆட்டத்துல இந்த பழைய பாலு பாக்க போறீங்க நீங்க டிக்கெட்லாம் அடிச்சிருங்க அனௌன்ஸ் ஓகே மூர்த்தி குட் டே டாக்டர் குட் டே பாலு மாதவி பார்த்துட்டேங்கறா அமர் நடந்ததெல்லாம் என்கிட்ட மாதவி சொல்லிட்டான் அந்த சமயத்துல அவ செஞ்சத கரெக்ட் இட்ஸ் ரைட் திங் இட்ஸ் ரைட் டாக்டர் எங்க டான்ஸ்னால 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆற மாதிரி பண்ணுங்க ஓகே ரெண்டு மூணு நாள் இருப்பல்ல ஓகே நவர செலு கொஞ்சம் காபி சாப்பிட்டு போலாம் வா சைலு இப்போ ஒண்ணு வேணா நான் அப்புறமா வரேன் ஓ கம் ஆன் டோன்ட் பீ சிலி ஒண்ணு பய இல்ல வா ஆமா மாதவி அவர் ரொம்ப நல்ல மிருதங்க கெஸ்ட் அவர்ட்ட பேசி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ரிஹர்சல் ஆரம்பிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்புறம் இவங்க வந்தா ஹலோ ஹலோ வரட்டா மாதவி மாதவி இந்த ப்ரோக்ராம் முடிற வரை சைலுவை ஒழுங்கா கட்டுக்க விடுச்சு பாலகிருஷ்ணன் சார் எனக்கு குருதானா இல்ல வேற குருவா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹன்னு படிச்சிருப்பே நான் சொல்லணும் அது குருன்ற நினைப்போட இருக்கிறவருக்கு அந்த நினைப்போட கத்து கொடுக்கிற பெரியவருக்கு சொல்லக்கூடியது இந்த குருவும் அவ்வளவு புனிதமானவர் தான் நான் எதுக்காக இப்படி நடந்துக்க வேண்டியது இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லாதிருக்க கூடாது இன்னும் நான் சொல்றது பூராவும் கேட்டுட்டு உங்க அம்மா தப்பு செய்திருக்காங்க ப்ளீஸ் எங்க அப்பா மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு பக்தி இருக்கு இப்போ உன் பேச்சு கேட்டு நான் அவரை மறக்க முடியாது அதனால தான் சொல்றேன் நீ என் கூட வர போறியா இங்க இருக்க போறியா நல்லா யோசிச்சுக்க சின்ன பொண்ணுன்னு நினைச்சே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட என்ன விட்டுட்டு போயிடுவியா நம்ம வீட்டு கௌரவம் சந்தி சிரிக்கிறதுக்கு முன்ன நானாவது ஒதுங்கி போறது நல்லதில்ல அதனால இப்போ ஒன்னும் மிஞ்சி போயிடல உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணிடு
தாயோட அவசியம் தீர்ந்து போச்சுங்கிற தைரியம் உனக்கு வந்ததுனால உன் முடிவெளி சொல்லிட்டேன். ரக்கம் முளைச்சாச்சுங்கிற திமிரோட பறந்து போறதுக்கு அவசரப்படுறேன். சரி, உன் அளவுக்கு நீ அந்த முடிவுக்கு வந்துட்ட. என் முடிவையும் கேளு. யாருக்கு என் உதவி அவசியமோ அங்க இருப்பேன். சரி, அப்ப நான் ஒதுங்கி போறேன். நாளைக்கு எங்க அப்பா தேவசம், நீ பிண்டம் போட வேண்டாம், நான் போட்டுக்கிறேன். ஆமா தெரியும்.
See, Sailaja is getting ready. Talk. Poi sollunga. Kathukittirukku. Andrum senjidum. Balu, na solradhu kel. Please, please, drive seat. Take the challenge. Please. Enakku onnum kathukka vendiyadilla. Ishtam illadhanga edhilla aada vendiyadilla. Sailaja. முக்கியமாக சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக திருமதி மாதவி 5 லட்சம் ரூபாய்களை நன்கொடையாக எங்களுக்கு அள்ளி தந்த வள்ளல். அடுத்தபடியாக திரு பாலகிருஷ்ணா அவர்கள் தனது உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் இன்று நடக்க இருக்கும் இந்த கலை நிகழ்ச்சியில் குமாரி சைலஜாவின் நடனம் நல்லபடி அமைய எவ்வளவோ உதவி இருக்கிறார். நமக்கு நன்கொடை அளித்த திருமதி மாதவி அவர்கள் நமது வேண்டுகோளை ஏற்று மேடைக்கு வந்து நமக்காக 2-1 வார்த்தைகள் கூறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி மாதவி அவர்கள். நாலு பேருக்கு உபயோகப்படணும்னு தந்த நன்கொடையை தவிர நாலு பேர் பாராட்டவோ புகழவோ தந்தது இல்லை. நான் இன்னைக்கு இங்க வந்த காரணமே வேற. திரு பாலகிருஷ்ண அவர்கள் அண்ணை இவருடைய கலை பல பேர் முதலில் அரங்கேறுவது பலரது பாராட்டை இவர் பெறுவதை கண்ணால பார்க்காமே போயிட்டாங்க. எனக்கும் அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற சுயநலத்துல ஒரு நாட்டிய கலா மேதையினுடைய நேரடி பார்வையில வளர்ந்து வர குமாரி சைலஜாவுடைய நாட்டியத்தை நேர்ல பார்க்கணும்னு தான் வந்தேன். இன்னைக்கு அந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த திரு பாலகிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. திருமதி மாதவி இங்க பாராட்டின பாலகிருஷ்ணங்கிறது நான் தான்.
என்ன உயர்த்தி பேசுறது? ஒரு நடன கலைஞன மக்களோட பாராட்டு அதிர்ஷ்டத்தை கூட இருந்து என் தாயா பார்க்காமலே போயிட்டாங்க. அந்த அம்மா கூட என்னுடைய வாழ்க்கை வழி மாறி போயிடுச்சு. ஒளி இழந்து அந்த ஒரு நிலையிலிருந்து என்னை மனுஷனாக்கி பாலுக்கு புனர்ஜென்மம் கொடுத்தது இந்த தேவதை. அதற்கு பிரதிபலனாக எதையுமே தர இயலாத அருமை எழுதல் மாரி சைலஜா நாட்டியம் மூலம் என் வித்தையை பரிசளித்து அந்த மாசில்லா தாய்க்கு என் நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு யாகம் மதனி சரி தகாரி மதன மக மதனி சாரி தனி மதக மரிகள் சங்கீத நாட்டியனே ஒரு யாகம் தேகங்கள் ஏறியும் யாகங்கள் போரியும் ஆடுகிறேன். இது அமைதியின் கீதம் ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும். Yeah.